அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். சித்தர்கள், தேவர்கள், ஞானிகள், ரிஷி, முனிவர்கள் அனைவரின் அருளாசி கிடைக்க மந்திரம். 18 சித்தர்களுக்கும் நம் வாழ்க்கை முறைகளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், யோக பயிற்சி முறை, சூரிய நமஸ்காரம், உணவு பழக்க வழக்கங்கள், தெய்வ வழிபாடுகள், குரு வழிபாட்டு முறை போன்ற இன்னும் பல தொடர்புகள் நம் அன்றாட வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வர முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அனைவரின் அருளாசி நமக்கு கிடைக்க ஒரு மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த மந்திரம் ஸ்ரீ பதஞ்சலி சித்தரின் மந்திரம். இவர் 18 சித்தர்களில் ஒருவர். இவரை பதஞ்சலி மகரிஷி என்றும் அழைப்பார்கள். இவர் விஷ்ணுவின் படுக்கையான ஆதிசேஷனின் அம்சமாக திகழ்கிறார். ஒருமுறை சிவன் ருத்ர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆதிசேஷனால் அந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. திருமாலின் படுக்கையை அசைக்க தொடங்கினார். அப்பொழுது திருமாலிடம் ஆதிசேஷன் இந்த அதிர்வுகளை பற்றியும் சிவனின் ருத்ர தாண்டவத்தை பற்றியும் கேட்டார். அதற்கு திருமால் சிவனின் யோக பயிற்சி முறையே இந்த அபார சக்திக்கு காரணம் என்று கூறினார். மேலும் யோக பயிற்சி நினைத்ததை முடித்து வைக்கும் வல்லமை படைத்தது என்றும் கூறினார். இதனால் ஆதிசேஷனும் தாம் யோக பயிற்சி வல்லமையை கற்க வேண்டும் என்று பிற்காலத்தில் பதஞ்சலியாக பிறந்தார் என்பது சித்தர்களின் குறிப்பு. இப்படிப்பட்ட பதஞ்சலி சித்தரின் காயத்ரி மந்திரத்தை நாம் தினமும் பாராயணம் செய்தால் எல்லா விதமான வளங்களும் நலன்களும் நமக்கு கிடைக்கும். நாம் நினைக்கும் அனைத்து காரியங்களும் கைகூடும் என்பது சித்தர்களின் வாக்கு. மேலும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாலே 9 கோடி முனிவர்களும் தேவர்களின் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபம் செய்யலாம். ஓம் சிவ தத்வாய வித்மே யோகாந்தராய திமஹி தன்னோ பதஞ்சலி குரு பிரஜோதியாத். இந்த காயத்ரி மந்திரத்தை எண்ணிக்கை பார்க்காமல் தினமும் பூஜை வேளையில் ஜபம் செய்யுங்கள். 33 கோடி தேவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் அனைவரின் அருளாசியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.